ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் ஆறாம் வகுப்பு சோஷியல் வுக்கில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸோ பில்லியம்ஸ் எக்ஸாமுக்கான குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான பில்லியம்ஸ் எக்ஸாமுக்கான ஜிஎஸோட ஃபஸ்ட் வீடியோ இது ஏற்கனவே தமிழ் வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த லெசன் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேவா ஆறாம் முகப்பில் இருக்கக்கூடிய லெசன் ஓகேவா ஸோ இதில் நமக்கு எக்ஸாமில் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டென்ட் பாருங்கள் இது வந்து குரூப் ஒன் எக்ஸாம்லேயே வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா காட்டு மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க ஆன்சர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு எது தேவையோ இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நதியை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கங்கை நதியோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு நம்ம வந்து ஜியாகிரஃபிலே படிச்சுட்டோம் இல்லையா அடுத்தது வந்து பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளம் உடையது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் ஓகேவா இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸுமே நம்ம வந்து அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம அழகாக படிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் ஒவ்வொரு சின்னமும் எந்த ஆண்டு வந்து நமக்கு தேசிய சின்னமாக இந்திய அரசு அரசு அரு அறிவித்தது அப்படிங்கிற வருஷமும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியம் மேக்ஸ்த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆலமரம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சொல்லியிருக்காங்க இது பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாமரை நமக்கு ஒரே இயரில் இருக்கக்கூடியதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆலம்பரமும் நைன்டீன் ஃபிஃப்டி தாமரையும் நைன்டீன் தாமரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேற்று நீரில் வளர்ந்தாலும் மிக அழகான மலர்கள் மலர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்ததாக மயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இது வந்து தேசிய தீச்சினை மாறி வச்சுருக்காங்க இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில் அப்படிங்கிறது புலி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிறது பூனை இனத்திலே மிகப்பெரிய ஒரு இனம்தான் நமக்கு புலி அப்படிங்கிறது உல உலகிலேயே வந்து மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் புலிகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது ஆறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிச்சிருப்பாங்க வற்றாத நதி இல்லையா வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையோட ஓரங்களில் தான் செழித்து வ வளர்ந்தன அப்படிங்குறது செழித்துவங்கினு கொடுத்துருக்காங்க அடுத்தது யானை ரெண்டாயிரத்தி பத்து ஆசியாவை வந்து பூர்வீகமாக கொண்டது இல்லையா தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் கேள்விகள் இதிலிருந்தும் கேட்குறாங்க குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யானை ஓகேவா ஆசியாவை தாயகமாக கொண்டது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுகிறது அருகி வரும் ஒரு உயிரினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து சமீபத்தில் ஒரு மாநிலம் இதை வந்து மாநில விலங்காக அறிவிச்சிருக்கும் இப்போது தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ஆற்று ஓங்கில் கங்கை ஆற்றில் வாழக்கூடிய ஆற்று ஓங்கில எந்த மாநிலம் வந்து மாநில விலங்காக அறிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லேக்டாப் பேசிஸ் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இது ஒரு தோழமை பாக்டீரியா இது லாக்டெக் மற்றும் பாக்டீரியங்களோட குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாம்பழம் நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ ஓகேவா விட்டமின் ஏசி அதிக அதிகளவில் கொண்டது சமவெளிகளில் அதிகமாக விளைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் நம்ம வந்து ஒரே இயரில் இருக்கக்கூடாது இதை நம்ம லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆலமரம் தாமரை மாம்பழம் மூன்றுமே நமக்கு நைன்டீன் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபிஃப்டிலே மூன்று வருது என்னென்ன மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் தான் ஒன்று வந்து மாம்பழம் மே ஒன்று வந்து ஆலமரம் அண்ட் தென் ஆலமரம் தாமரை மாம்பழம் மூன்றுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா மயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று புலி எழுபத்தி மூன்று ஓகேவா கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டு யானை ரெண்டாயிரத்தி பத்து லேப்டாப் பேசலஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணுத்தையும் எழுதி ஒரே இயரை நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஓகேவா ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அறுபத்தி மூணு எழுபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு அறுபத்தி மூணு மயில் எழுபத்தி மூணு புளி ரெண்டாயிரத்தி எட்டு கங்கையாறு ரெண்டாயிரத்தி பத்து யானை லேப்டாப் பேசஸ் ரெண்டாயிரத்து பன்னெண்டு சொல்லி போட்டு வச்சுப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது ஒன்று ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டோட மாநில இயற்கை சின்னங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு எது வரையாடு ஓகேவா வரையாடு மாநில பறவை மரகதப்புரா மாநில மலர் செங்காந்தல் மர் மலர் ஓகேவா ஓகேவா செங்காந்தல் மலர் அடுத்தது மாநில மரம் நமக்கு தெரியும் பனை மரம் ஓகேவா ஸோ அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிற தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய தேசிய கொடியை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ மூவர்ண கொடி மூவண்ணக் கொடி நமது தேசிய கொடி ஸோ இதில் இருக்கக்கூடிய காவி நிறம் நமக்கு எதை குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போயே படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் காவி நிறம் இது வந்து இப்போ லிம்ஸ்லேயும் கேட்கலாம் ஓகேவா நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ கேட்கலாம் காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது பச்சை நிறம் அப்படிங்கிறது செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது வெள்ளை நிறம் அப்படிங்கிறது நேர்மை மற்றும் அமைதி மற்றும் நமக்கு என்ன குறிக்குது நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது அப்படிங்கிறது ஓகேவா நம்முடைய தேசிய கொடி இதோட நீல அகலம் பார்த்தோம் அப்படின்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு ஓகேவா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து லிங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகேவா அடுத்தது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிவிட்டேன் இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் வடிவமைத்திருப்பாரு இந்தியாவோட முதல் கொடி எங்கே வந்து நெய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் நெஞ்சிருப்பாங்க நம்முடைய இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கொடி ஃபர்ஸ்ட்டு ஃப்ளாக எங்கே வந்து நெஞ்சிருக்காங்களா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெஞ்சிருக்காங்க இதை வடிவமைத்தது யாருன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா ஓகேவா ஸோ இந்த கொடியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் இருக்கார் இல்லையா ஃபஸ்ட்டு பிரதமர் அவர் சுதந்திர இந்தியாவோடய ஃபஸ்ட்டு பிரதமர் அவர் தான் வந்து செங்கோட்டையில் ஏற்றியிருப்பார் இல்லையா ஆனால் வந்து அந்த கொடி இப்பொழுது எங்கே பாதுகாக்கப்பட்டு பொதுமக்களுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக நமக்கு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க அது திருப்பூர் குமரன் பற்றி கொடுத்துருப்பாங்க திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையில் பிறந்திருப்பார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகள் அவர்களை கைது செய்திருக்கும் பொழுது இவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார் ஸோ அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து கடுமையான தாக்குதல்களை இருந்த போதும் தன்னுடைய கையில் இருந்த அந்த இந்திய தேசிய கொடியை வந்து அவர் கீழே விட்டிருக்க மாட்டார் இல்லையா ஸோ தான் கொடிகாத்த குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம சொல்லுவோம் இல்லையா இவருடைய நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்ததாக நம்ம தேசிய லட்சினை பற்றி பார்க்கணும் ஓகேவா தேசிய லட்சினை அப்படின்னு சொல்லி போ பார்த்தோம் அப்படின்னா சாரநாத் அசோகத்தோனோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம தேசிய சின்னம் இங்கே நமக்கு படம் கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்மளுடைய தேசிய சின்னம் இல்லையா ஸோ இது எங்கே இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புக் பேக்லேயே கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கணும் சாரநாத் அசோகத்தூனோட உச்சியில் இருக்கக்கூடிய இந்த நான்முக சிங்கம் தான் இந்தியாவோட தேசிய லட்சணையாக அறிவிச்சிருக்காங்க இது எந்த வருடம் எந்த நாள் எந்த மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது கொஷின் ஓகேவா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேசிய லட்சினையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதோட பகுதியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சத்தியமேவ ஜெய்த்தி இதோட அடிப்பகுதியில் நமக்கு சத்தியமவ ஜெய்த்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்களாம் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வாய்மையை வெல்லும் தான் மீனிங் ஓகேவா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதான் அதோடய மீனிங் இதில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து மேல் பகுதி இன்னொன்று வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நான்கு சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நமது லட்சணில் மூன்று சிங்கங்கள் மட்டும்தான் நம்மளால் காண முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இதில் என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா எது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா பார்த்தீங்க அப்படின்னா யானை குதிரை காளை சிங்கம் நான்கு தான் இருக்கும் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் புளி அப்படிங்கிறது இருக்காது ஓகேவா ஸோ யானை அப்படிங்கிறது எதை குறிக்கிது எதற்கான அடையாளமாக வைத்திருக்காங்கங்கிறது கேட்கலாம் ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா யானை அப்படின்னா ஆற்றல் குதிரை அப்படிங்கிறது வேகம் கடின உழைப்பு அப்படிங்கிறது சிங்கம் சரி காலை அப்படிங்கிறது கடின உழைப்பு சிங்கம் அப்படின்னா கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன இதே இது வந்து எந்தெந்த விலங்குகள் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உருவங்கள் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக கேட்கலாம் ஸோ யானை அப்படின்னா ஆற்றல் குதிரை அப்படின்னா வேகம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குதிரை வேகமாக ஓடும் அப்படின்னு காலை அப்படிங்கிறது கடின உழைப்பு இல்லையா வேளாண்மைக்கு அதிகமாக பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கம் நாளை கம்பீரம் இல்லையா காட்டோட கிங் இல்லையா ஸோ அப்படிங்காம வச்சுக்கோங்க மீதி இருக்கிறது யானை ஆற்றல் அப்படிங்கிறது யானை அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் பெரிய விலங்கு இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இதற்கு இடையே உறவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் வந்து அமைந்துள்ளது இந்த லட்சணை இந்திய அரசு அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவு சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் நல்லா வந்து ஒரு வாசித்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பார்த்தோம் அப்படின்னா அசோகர் காலத்தில் சாரநாத் தூணினோடய உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது வந்து சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தாக நம்மளுடைய தேசிய கீதம் பற்றி பார்க்கலாம் தேசிய கீதத்தில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை யார் ஏற்றினாங்கிறத நமக்கு சின்ன வயசில் நல்லா படிச்சிருப்போம் ரவீந்திரநாத் தாகூர் ஏற்றிருப்பார் என்ன மொழி வங்காள மொழியில் ஏற்றியிருப்பார் இது வந்து எப்போது இந்திய அரசியல் அமைப்பு சபையால் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி இருபத்தி நாலு நம்ம இங்கே தேசிய லட்சினை பார்த்தோம் ஜனவரி இருபத்தி ஆறு இது வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஸோ கம்பேர் பண்ணி ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேவா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா நோட்ஸ் எடுக்கிறீங்க இந்த பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு தெரியுமால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் போது தான் இந்த பாடல் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க எந்த பாடல்னால் நம்முடைய தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கொல்கத்தாவில் நடந்திருக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்தில் கொல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி மீட்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை பா இந்த பாட்டு அப்படிங்கிறது பாடப்பட்டிருக்கும் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா இதை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பார் ஓகேவா ஸோ நம்மளுடைய தேசிய கீதத்தை பாடும்பொழுது பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறத நமக்கு ஒரு மூணு வாக்கியங்களாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கீதத்தை பாடும்போது நம்ம வந்து ஃபிஃப்டி டூ செகண்டில் பாடணும் ஸோ பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும் ஸோ பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் இதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்டில் கேட்கலாம் பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவோம் ஸோ அப்படிலாம் இல்லையா நம்மலாம் பொருள் புரியாமல் தானே பாடுறோம் அப்போ இது தவறாக இருக்குமோன்னு நினைக்க சான்சஸ் உண்டு ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்ததாக தேசிய பாடல் அப்படிங்கிறது ஓகேவா தேசிய பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய வந்தே மாதிரம் இருக்கு இல்லையா ஸோ அதை எழுதியது யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் தான் வந்து ஏற்றியிருப்பார் வந்தே மாதரம் பாடல் ஸோ இதை முதல் பத்தி அந்த பாடலோட முதல் பத்தி தான் போ முக் அந்த விடுதலை போராட்ட டைமில் முக்கிய பங்களித்ததாக இருக்கும் அந்த பாடல் ஸோ இதன் காரணமாக தான் இதை வந்து தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் அப்படிங்கிற என்ற சிறப்பு இந்த பாடலுக்கு அளிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இதை வந்து அரசியலமைப்பு சட்ட நிர்ணயமன்ற தலைவரும் மேலும் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் என்ன பண்ணியிருப்பார் தேசிய பாடலாக அறிவித்திருப்பார் இது வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதை யார் அறிவித்தாங்க அப்படின்னா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அறிவிச்சிருக்கிறாரு நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் தான் ஓகேவா ஸோ இது வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எடுக்கப்பட்டது பஹீம் சந்திர சாட்டர்ஜி தான் இதை இயற்றியிருப்பார் ஓகேவா அடுத்ததாக தேசிய உறுதிமொழி பற்றி பார்க்கலாம் இந்தியா நம்ம இது வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருப்போம் ஸ்கூலில் சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ இது எழுதுனது யார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன மொழியில எழுதினார் அப்படிங்கிறது முக்கியம் பிதிமாரி வெங்கடா சூப்பராவ் தான் ஏற்றியிருப்பாரு தெலுங்கு மொழியில ஏற்றிருப்பாரு ஓகேவா இதை நான் ஹைலைட் பண்ணல தெலுங்கு அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா பிதிமாரி வெங்கடா சூப்பராக தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார் ஓகேவா மைனூட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் தேசிய நுண்ணுயிரி நம்ம லேக்டோபேசிலஸ் பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் லாக்டோபேசிலஸ் டெல்போரோக்கி அப்படிங்கிறது நமக்கு தயிர் இருக்கு இல்லையா ஸோ அதில் தயிர் உருவாக காரணமான ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இது இருக்கு இல்லையா இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களே இது ஓகேவா அடுத்ததாக இந்திய நாணயம் இந்தியாவோட அதிகாரப்பூர்வ பணத்தோட பெயர் தான் ரூபாய் அப்படிங்கிறது இது பதினாறாம் நூற்றாண்டில் ஷெர்ஷா இருக்கார் இல்லையா அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு தான் ரூபியா அப்படின்னு பெயர் வைத்திருப்பாங்க ஸோ அதுதான் நமக்கு பின்னால் இல்லை இந்தியாவோட கரன்சியான ரூபாய் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரூபாய்க்கான சின்னம் அப்படிங்கிறது நமக்கு இந்த சிம்பிள் ஓகேவா இதை வடிவமைத்தது யார் அப்படின்ட்டு ப்ரிவியஸ் இயரில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த இயரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தில் கேட்டிருக்க சாரி வடிவமைத்திருக்காரு டி உதயகுமார் தமிழகத்தை சேர்ந்தவர் ஓகேவா இந்த இயரும் இந்த பெயரும் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ எக்ஸாம்ஸில் இயர் கூட கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தேசிய நாட்காட்டி பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் சக ஆண்டு முறை அப்படிங்கிறது தொடங்குது ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இளவெனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு அஞ்சு தான் இந்த ஆண்டு தொடங்குது ஸோ லீப் ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இது மார்ச் இருபத்தொன்னாக அமையும் சாதாரண ஆண்டுகளில் மார்ச் இருபத்தி ரெண்டு தான் ஓகேவா ஸோ சக ஆண்டு முறையையே நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன முக்கியம் அப்படின்னா சக ஆண்டு முறையே நமக்கு நமது தேசிய நாட்காட்டியை பயன்படுகிறது இந்த கனிஷ்கர் அப்படிங்கிற பெயர் ரொம்ப முக்கியம் ஓகேவா கனிஷ்கர் காலத்தில் தான் இது சஹாண்டு அப்படிங்கிறது தொடங்கியது ஸோ இதை நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ யாருடைய தலைமையில் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் பிரபலவான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டு பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் தேசிய சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஓகேவா ஸோ அடுத்ததாக நமக்கு தேசிய விடுமுறை நாட்கள்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம நமக்கு ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க விடுமுறை நாட்களில் என்ன வரும் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரும் சுதந்திர நாள்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அப்படிங்கிறது அடுத்தது முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமாக பாடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுந்தரம் அடைந்து விட்டோம் என்ற அந்த பாடலை வந்து யார் பாடினாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்ததாக குடியரசு நாள் கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் தான் பாடியிருப்பாங்க ஓகேவா சுதந்திர நாள் இன்றைக்கும் நாடெங்கும் கோலகலமாக அனைத்து தரப்பினர்களாலுமே கொண்டாடப்படுகிறது அன்றைக்கு நாட்டோட பிரதமர் தான் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வாகும் குடியரசு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா அடுத்ததாக இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க இது நம்ம வந்து ரைட்டா பாத்துக்கலாம் இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று பாசறைக்கு திருமுதல் அப்படிங்கிற விழா வந்து நடைபெறும் ஓகேவா ஸோ அந்த நாளில் தான் தரைப்படை கடற்படை விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர் குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார் ஸோ இந்த பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் இதோட முதன்மை விருந்தினர் யாருன்னு கேட்கலாம் குடியரசுத் தலைவர் ஓகேவா இந்த விழாவோட ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக காந்தி ஜெயந்தி தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட தான் நம்ம வந்து நம்ம என்னென்னு கொண்டாடுறோம் காந்தி ஜெயந்தியாக சொல்கிறோம் இல்லையா ஸோ அக்டோபர் ரெண்டு ஸோ இதை எப்போ வந்து ஐநா சபை சர்வதேச அஹிம்சை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரிச்சிருப்பாங்க ஓகேவா அடுத்ததாக நம்ம வந்து புக் பேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட எக்ஸாம் சாரி இதோட அந்த லெசன் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம புக் பேக் விஷயன்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் தேசிய பாடல் தேசிய கீதம் அப்படின்னா நம்ம ஜனகனமான அந்த பாடல் நம்ம சொல்லுவோம் தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியிருப்பார் தேசிய பாடல் அப்படின்னா நமக்கு பஹிம் சந்திர சட்டர்ஜி ஓகேவா அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவின் தேசிய கீதம் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா இந்தியாவின் தேசிய கீதம் அப்படிங்கிறது ஜனகன மன ஓகேவா ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாளை நாவலை எழுதியவர் பஹிம் சந்திர சட்டர்ஜி ஓகே ஓகேவா அடுத்தது நான்காவது கேள்வி யாருடைய பிறந்தநாள நம்ம வந்து சர்வதேச அஹிம்சை நாவலாக கொண்டாடுறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஓகேவா நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தோட நீளம் என்ன நீளம் என்ன நீளம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருநீளம் ஓகேவா வெளிர் நீளம் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து கருநீளம் தான் அடுத்தது இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சென்னை கோட்டை இல்லையா சென்னை புனித சார்ஜ் கோட்டையில் தான் வச்சிருக்காங்க அருங்காட்சியகத்தில் நமக்கு அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சென்னை கூட்டி ஓகே தேசிய கீதத்தை ஏற்றியவர் ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பத்தாவது கேள்வி விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர் ஓகேவா ஸோ இந்திய தேசிய தட்சிணை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சாரநாத் அசோக தூண் இல்லையா இந்தியாவோட தேசிய கனி நமக்கு தெரியும் மாம்பழம் தேசிய பறவை மயில் தேசிய மரம் ஆலமரம் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் எனும் இடத்தில் நெய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம் இல்லையா வேலூர் மாவட்டம் நெய்யப்பட்டது ஓகேவா அடுத்தது இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாரு பிங்காளி வெங்கையா இல்லையா ஆண்டு முறையை துவக்கியவர் யாரு கனிஷ்கர் ஓகேவா கனிஷ்கர் ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர் தான் இல்லையா இருந்தால் நம்ம செக் பண்ணிக்கலாம் எஸ் பேரரசஸ் கனிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் சகாண்டு முறை தொடங்கியது ஓகேவா ஸோ அடுத்தது பிளங்க்ஸில் அடுத்த கேள்வி பார்க்கலாம் எட்டாவது கேள்வி இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை நதி இல்லையா இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம் டி உதயகுமார் தேசிய குடியில் உள்ள அசோக சக்கரம் டேஷ் ஆரங்களை கொண்டதுனால் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது இல்லையா ஸோ அடுத்தது நான் முகச்சிங்கம் சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க நான்முகச்சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் உள்ளது தேசிய ஹீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாக்டோபேசில்லஸ் டெல்புரோக்கி அடுத்தது காவி நமக்கு வந்து நிரப்புகன் கொடுத்துருக்காங்க காவி அப்படிங்கிறது தைரியம்னு கொடுத்துருக்காங்க வெள்ளை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ வெள்ளை நிறம் நமக்கு என்ன குறிக்குது ஸோ நம்ம புக்கிலேயே பார்த்துக்கலாம் காவி தைரியம் வெள்ளை நிறம் என்ன குறிக்குது தேசிய கொடியில் இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேர்மை அமைதி மற்றும் தூய்மை ஓகேவா நேர்மை அமைதி மற்றும் தூய்மை ஓகேவா அடுத்தது குதிரை ஆற்றல் காலை அப்படிங்கிறது உழைப்புன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நமக்கு வந்து குடியரசு நாள் பொருத்துக கொடுத்துருக்காங்க பொருத்துகளில் பொருந்தியுள்ளவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய கொடி பிங்காளி வெங்கையா வான் இயற்பியலாளர் மேக்னா மேக்நாத் சாஹா தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பொருந்தியுள்ளவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஸோ தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பொறுத்தேடலாம் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் ஸோ ஈ பகிம் சந்த் சட்டர்ஜி தேசிய பாடல் அ பிங்காலி வெங்கையா தேசிய கொடி ஆ மேகநாத் சாஹா வான் இயற்பியலாளர் ஸோ இ இ ஈழில் இருக்குது ஓகேவா பொருந்திய பின் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க தேசிய ஊர்வன நமக்கு வந்து என்ன வரும் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின் ரெண்டு தேசிய பாரம்பரிய விலங்கு புலி நுண்ணுயிரி ஊர்வன ராஜநாகம் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசில ஓகேவா அடுத்தது தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க தேசிய கொடியின் நீலாகலம் மூணு இஸ்ட் ரெண்டு கரெக்டு தான் அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்கள் கரெக்டு அசோக சக்கரம் வெளிர் நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கருநீலம் அப்படிங்கிறது வரும் ஸோ இ வந்து தவறு பிங்காளி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் வைக்கப்படலன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க தவறு சென்னை இல்லையா ஸோ மூன்று விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் மெசூல் செய்யப்பட்டது அப்படிங்கிறது சரிதான் ஓகேவா ரெண்டு மட்டும் தவறு சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கும்னு கேட்குறாங்க ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் சரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் ஜனவரி வரும் நவம்பர்னு கொடுத்துருக்காங்க தவறு ஜனவரி இருபத்தாறு தான் நமக்கு குடியரசு நாள் அக்டோபர் பன்னிரெண்டு காந்தி ஜெயந்தின்னு கொடுக்குறாங்க அக்டோபர் இரண்டு ஸோ இரண்டுமே தவறு ஸோ அவ்வளோதான் நம் எல்லாம் வந்து நமக்கு வினாக்களாக இருக்கிறது ஓகேவா ஸோ இந்த லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ